எனதருமை சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5 இடத்தின் அதிபதியாக புதன் இருக்கிறார். தனாதிபதியுமாக பஞ்சமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். நீச்ச நிலையில் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த புதன் இப்போது பலம்பெற்று செலவு ஸ்தானத்திற்குள் வந்துள்ளார். 2024 மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து நீச்ச நிலை நிவர்த்தி பெற்ற புதன் ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் பலமாக மே மாதம் 25ஆம் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறார். செலவு ஸ்தானத்தில் பலம்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக சுபவிரயங்களை அடுக்கடுக்காக சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. அலைச்சல்கள் அதிகரிக்கலாம், ஆனால் அதற்கான ஆதாயங்கள் கிடைப்பதற்கான யோகங்களை புதன் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கியங்களும் அபிவிருத்தி அடையும், எதிரிகளின் சூழ்ச்சிகளும் மறையும். அறிவு ஆற்றலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் 2024 மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து நீச்சம் நிவர்த்தி பெறுகிறார். மே மாதம் 25ஆம் தேதி வரை வலுவாக மேஷம் ராசியில் பயணிக்கிறார். அங்கு சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளுடன் இந்த காலகட்டத்தில் சஞ்சரிக்கிறார். அதிலும் குறிப்பாக நீச்சம் நிவர்த்தி பெற்று வித்தைக்காரகன் கல்விகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலுப்பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. எனவேதான் மே மாதம் 25ஆம் தேதி வருவதற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்றங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளது. ஏனெனில் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் புதன். புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அதிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை தூக்கி போட்டு பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகங்கள் நிறைந்தவைகளாக இருக்கும். எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார். புதன் மீனம் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்ததை விட தற்போது மேஷத்தில் பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணிகளை நன்கு சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களையும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவேதான் பல்வேறு வகைகளான தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அகன்று முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. புதனின் பார்வையில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன என்பது மட்டுமில்லாமல் குரு சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக கருதப்படுகிறது. குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். மேலும் புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் கருதப்படுகிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாகவும் புதனை பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்டவர் பலம்பெற்று மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனெனில் புதன் வலுவாக சஞ்சரிப்பதால் மிக அதீதமான சிக்கல்கள் நிறைந்த காரியங்களை கூட எளிதாக சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலன்களை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். எவ்வளவு பெரிய சவால்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்து இருக்கக்கூடிய அறிவு ஆற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி செம்மையாக சிறப்பாக செய்து முடிப்பது என்ற யோகங்களை மிகவும் வலுவாக புதன் அள்ளி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதன் வலம் வருகிறார். இந்த காலகட்டத்தில் மே மாதம் 7ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை பலம் பெற்று மிகவும் வலுவாக புதன் சஞ்சரிப்பதால் அபரிவிதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கும் பல்வேறு வகைகளான தடைகளை சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு குழப்பமாகவும் சிக்கல்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட பெரிய அளவிலான சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். அப்படிப்பட்ட புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிக அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார். ஏனெனில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார்.
இவருடன் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். துவக்கத்தில் சந்திரனும் இங்கு சஞ்சரிக்கிறார். எனவே இவ்வாறான கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல், புதன் அறிவுக்கு மட்டுமில்லாமல், வித்தை கணிதம் என் ஜோதிடம் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறமை பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். எனவே தான் புதனுடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது. புதனின் ஆட்சி வீடாக மிதுனமும் கன்னியும் கருதப்படுகிறது. கன்னிராசி புதனுடைய உச்ச வீடாகவும் இருக்கிறது. தற்போது செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்துள்ளார். புதனின் பார்வையில் செவ்வாய் நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறார். பல்வேறு வகைகளில் இருந்து வந்த பின்னடைவுகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், அதன் காரணமாக சந்தித்து வந்த மன வருத்தங்கள், வேதனைகள் போன்றவைகள் நீங்கி ஒரு பிரச்சனைக்கு எப்படி சிறந்த முறையில் தீர்வு காண முயற்சி செய்வது, அதை எப்படி நீங்கள் அடைவது என்ற பல நல்ல யோகங்களை இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. இவ்வளவு காலங்கள் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நீச்ச நிலையில் வக்கிரகதியில் வலுவிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலை காரணமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுத்தார். உணர்ச்சி வசப்பட்டு பல முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்தித்ததற்கான சூழ்நிலைகள் உருவாகியிருந்தது. ஆனால் அவைகள் அனைத்திலும் தற்போது மிகச்சிறப்பான மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகன் அறிவுகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல், புதன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது மிக அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுப்பார். ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சில தடைகள், சிறு சிறு சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல்களை உருவாக்குவார். இருந்தாலும் தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுவதால் பல இடர்களில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறார். புதன் தன்னுடைய 7 பார்வையால் 7 பார்வையால் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வில்லங்கங்கள் அனைத்தையும் சுலபமான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்களை மாற்றிக் கொடுக்கிறார். புதன் பகவானின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கின்ற போது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியான சுகாதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் சாதகமாக வக்ரம் நிவர்த்தி பெற்று நீச்ச நிலை நிவர்த்தி பெற்று வலிமை பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. புதன் பலம் பெறக்கூடிய இடம் செலவு ஸ்தானம் என்றாலும் கூட ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படாது. ஏனெனில் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரித்து கொண்டிருந்ததை விட விரயஸ்தானத்தில் பலமாக இருப்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் கண்டிப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப செலவுகளை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. இன்பச் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா மற்றும் திட்டமிட்டபடி திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து, புதுமனை புகுதல் என அடுக்கடுக்காக பல சுப நிகழ்வுகளை சுப விரயங்களாக சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. மேலும் புதிய அசையும் அசையா சொத்துக்களான வீடு, நிலம், வீட்டுமனை, வண்டி வாகனங்கள் போன்றவற்றை வாங்குவதற்கான யோகங்களும் உருவாகியுள்ளது. அடிக்கடி பயணங்களை மேற்கொண்டாலும் கூட அவற்றிலும் ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் ரீதியான பணிகளில் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. சற்று அலைச்சல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தபடி காரிய வெற்றிகள் என்பது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இனிதாக கிடைக்கும். தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறையில் விரயஸ்தானத்திற்குள் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் அலைச்சல் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். எனவே நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனான சுக்கிரனுடன் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இதுவரையில் இல்லாத அளவிற்கு அபரிவிதமான அலைச்சல் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்கள் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே திட்டமிட்டதை விட அதிக அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்பட பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் விலகுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது.
ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறார் புதன். மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் மே 25 முடிவதற்குள் புதன்கிழமை விரதமிருந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று 2 நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை.